அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? கடாய காய வச்சாச்சு, 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சோம்பு போட்டுருவோம். நம்ம வெங்காயம் போட்டுருவோம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நம்ம அதை போடுவோம். தக்காளி வெங்காயம் வந்துச்சு, கொஞ்சம் தேவைக்கு உப்பு நம்ம போட்டோம். இதுலேயே தாளித்துக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இதை மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. நம்ம மிளகு நிறைய போட்டதுனால மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் நல்லா கட்டி விட்டுருவோம். நல்லா மிளகா நல்லதாயிடுச்சு, வெளியில் புரிஞ்சிச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வர மாதிரி இதை போட்டுருவோம். மசாலா போட்டாச்சு, தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மசாலாவோட நல்லா பண்ணணும். மசாலா போட்டு நல்லா கட்டியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம் 10 நிமிஷத்துக்கு. தண்ணி எதுவும் ஊற்றலை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அதெல்லாம் தண்ணி எல்லாம் வந்துடுச்சு. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.